நீங்க ஃபுட் வைக்கணும்னா கேஜ் உள்ள திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே ஓகே, இங்க திறந்து விட்டீங்கனாலே போதும். பாத்தீங்கன்னா இது தனியா வந்துடும், இது கிளீன் பண்ணிட்டு திருப்பி இதுல வச்சிடலாம். ஆமா, இதெல்லாம் சேலுக்கு தான் ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பேரட் வந்து கூண்டுக்குள்ளே வைக்க கூடாது, வெளியில வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ அது இதுலயே வந்து விளையாடிக்கும், செம் பண்ணிச்சுனா இதுல கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ல ஃபுட்டு, ஒன்ல வாட்டரு. இதுல சைஸும் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்சுவலா. ஆமா, இது எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாம் டிக்ஸ் மாதிரிலாம் வருமா, அது எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? அதுக்கு டிக் வரும் ஆக்சுவலா, அதுக்கு டிக் வந்து அந்த ஹீட் டைம்ல வரும். ஸோ அதுக்கான மெடிசின் இருக்கு, அது ஸ்ப்ரே பண்ணா நம்ம டிக் போயிடும். டிக் போயிடும் ஆக்சுவலா. டிக் வர ரீசன் வந்து ஒன்னு வந்து நீட்டா வச்சுக்காத ரீசன் ஆக்சுவலா, அது மட்டும்தான். கேஜையும் ஃபுட்டு இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிட்டா எந்த டிசீஸும் வராது, டிக்கும் வராது.